Okay, this final lecture that I want to do is on how to get rid of stress. இந்த ஒரு கடைசி செய்தி கொடுக்குற வேலையில் நான் உங்களுக்கு வந்து என்ன செய்தி கொடுக்கணும்னு விரும்புகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட மன அழுத்தத்திலிருந்து எப்படி வந்து வெளிவர்றது அப்படிங்கிற ஒரு செய்தி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். I told you that 90% of all diseases start from mental disease. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன், நமக்கு இருக்கிற நோய்களில் 90% நோய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மனசில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து தான் வந்து நோய்கள்லேருந்து தான் வந்து வருது. This means that our thinking, we need to both use it. This means that our thinking begins the process that causes disease. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த ஒரு நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து என்ன செய்யுது, அது வந்து நோய்க்கு வந்து நம்மளை வந்து கொண்டு போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் இது. For example, let's say that you have a little bump on your arm. எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோமே, உங்கள் கையில் வந்து கொஞ்சமாக வந்து அங்கே வந்து வீங்கி இருக்கு. If you look at it and you worry. அதை பார்த்து நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா, what will happen? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? If you think, I think it's cancer. I think it's a tumor. Oh no, I think I'm going to die. நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு, ஐயோ இது ஒரு இது வந்து கேன்சராக இருக்கும், ஐயோ இது வந்து என்னது ஒரு கேன்சர் கட்டி நான் வந்து சாக போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, The more you think, your body may make it to become something that is dangerous. அது என்ன, இப்போ அப்படியே நினச்சி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்குச்சுல, உங்கள் உடல் வந்து என்ன செய்யும், அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே வந்து பாதிப்புள்ள ஏதோ ஒன்றை வந்து அந்த இடத்துல வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். But if you trust in God, then you can look at that bump and say, oh, I better go get it checked out. ana vandu neenga oru vela kadavul mela nambike vachinga na neenga enna seivinga andha oru kattiya paathittu okay na vandu enna seiyran enna seiyalam na poi idu ennadu appdi solli parisodhikalam appdi solli nenapinga. God, whether it's cancer or whether it's just some fat, you know, fat mass, I entrust it into your hands. கடவுளே, இது வந்து கேன்சரா அப்படி இல்லைன்னா இது வந்து ஒரு சாதாரண ஒரு கட்டியா இருக்கலாம், அது எதா இருந்தாலும் கொழுப்பு கட்டியா கூட இருக்கலாம், எதா இருந்தாலும் நான் உங்க கரங்களை ஒப்பு கொடுக்குறேன். நீங்க வந்து கடவுள் கையில அதை ஒப்பு கொடுக்குற நேரத்துல உங்களுக்கு அந்த அவரோட சமாதானம் கிடைக்கும். When Jesus is in your heart, when Jesus is your master, you can have peace. இயேசு கிறிஸ்து உங்கள் இதயத்தில் இருக்கிற நேரத்தில், அவரை நீங்கள் எஜமானனாக ஏற்றுக்கொள்கிற அந்த ஒரு வேலையில் உங்களுக்கு வந்து அந்த ஒரு சமாதானம் கிடைக்கிறது. But when you are your own master, when you need to solve all the problems, then you will not have peace. எப்போ நம்ம நம்மளோட எஜமானனாக இருக்கிறோமோ, எப்போ நம்ம சொந்தமாக நம்ம பிரச்சனைகளை வந்து தீர்க்க முயற்சி பண்ணிக்கிறோமோ, அந்த நேரத்தில் வந்து நமக்கு அந்த ஒரு சமாதானம் இருக்கிறது கிடையாது. Our thinking, our wrong thinking, causes our physical problems. நம்மளோட தவறான யோசனைகள் சிந்தனைகள் நமக்கு உடல் ரீதியா வந்து பிரச்சனைகளை அதிக பிரச்சனைகளை வந்து விளைவிக்கிறது. Have you ever hated anybody? எப்பமாவது யாரையாவது வந்து வெறுத்திருக்கீங்களா? The Bible says, love your enemies, do good to those who hate you. வேதாகமம் சொல்லுது, உங்களோட விரோதிகளையும் எதிரிகளையும் வந்து மேலேயும் நீங்கள் அன்பு கூறுங்க, உங்களுக்கு கெடுதல் செய்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லுது. One day I heard a sermon about loving your enemies, and the speaker said, is there anybody that if you went to heaven, you would not want to see? ஒரு நாள் வந்து எதிரிகள் மேல் அன்பு கூறுவது அப்படின்னு சொல்கிற ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு இருந்தேன். அந்த பிரசங்கம் பண்ணவர் வந்து ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் பரலோகத்து போச்சுல யாரையாவது பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். Then that means you hate them. That means you have not forgiven them. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து அவங்கள வந்து அந்த நபரை வெறுக்கிறீங்க, அவங்கள வந்து நீங்கள் என்ன செய்யலை, மன்னிக்கலை அப்படின்னு அர்த்தம். So I thought to myself and I remembered one person that I did not want to see in heaven, that I wanted to avoid. நான் அதை கேட்ட உடனே நேரத்தில் நான் வந்து யாரை வந்து பரலோகத்தில் பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு யோசிக்கச்சுல, ஒரு நபரை வந்து நான் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன், அந்த நபர் வந்தாருன்னா நான் அப்படியே வந்து திரும்பி போயிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். I felt this way because I thought he had done me a great wrong.
நான் இப்படி நினைச்சேன். ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நபர் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு எனக்கு வந்து ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தி இருந்தார். அதனால I realized that I was harboring hate in my heart and so I repented and asked God for forgiveness. நான் உணர்ந்தேன், நான் என்னோட மனசுல வந்து ஒரு பெரிய கேடை வந்து நான் வந்து இது பண்ணி வச்சிருந்தேன். அதனால நான் மனம் திரும்பி கடவுள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன். The Bible tells us that if we do not forgive others, then God cannot forgive us. வேதாகமம் சொல்லுது, நம்ம வந்து மற்றவர்களை வந்து நம்ம வந்து மன்னிக்கலன்னா நம்ம கடவுள் வந்து நம்மளை என்ன செய்ய மாட்டார், மன்னிக்க மாட்டார்ன்னு சொல்லுது. Is there anybody that you have not forgiven? நீங்க யாரையாவது மன்னிக்காம இருக்கீங்களா? Is there anyone that you feel hatred towards? யாரையாவது வந்து நீங்க வெறுக்கறீங்களா? When the Bible says love your enemies, it's a command but it's also a promise. வேதாகமம் உங்களோட எதிரிகளை வந்து நீங்க மேல வந்து அன்பு கூறுங்க அப்படின்னு சொல்ற நேரத்துல அது வந்து ஒரு கட்டளையாக இருக்குது, அதே நேரத்துல அது ஒரு வாக்குத்தத்தமாகவும் இருக்கிறது. Is it possible to love somebody that you hate? நீங்க வெறுக்கிற யாரையாவது வந்து நேசிக்கிறது அப்படிங்கிறது வந்து சாத்தியமான ஒரு காரியமா? It's impossible. Even though I want to, I cannot. அது வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. எனக்கு அவங்களை நேசிக்கணும்னு நான் நினைச்சாலும் என்னால் அது முடியாது. But if we give our hearts to Jesus and tell Jesus, oh, this, I hate this person and I cannot change my feelings toward them, please take my heart. ஆனால் வந்து நம்ம இயேசு கிறிஸ்துகிட்ட நம்ம இதயத்தை கொடுத்து, ஆண்டவரே இந்த ஒரு மனுஷனை வந்து என்னால் நேசிக்க முடியல, நபரை நேசிக்க முடியல, தயவு செஞ்சு என்னோட மனசை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அவர் நம்ம மனசை மாற்றுறாரு. ப்ளீஸ் கிவ் மீ யுவர் லவ் ஃபார் தம். தயவு செஞ்சு உங்களோட அன்பை வந்து எனக்கு அவங்கக்கிட்ட காமிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. God will change your heart. உங்களோட இதயங்களை வந்து கடவுள் மாற்றுவார். God will give you love if you truly want that love from him. கடவுள் வந்து உங்களுக்கு அந்த அன்பை கொடுப்பாரு உண்மையாகவே நீங்க வந்து அந்த அன்பு அவர் மேல வைக்கணும்னு நினைக்கிற வேலையில. Do you have any bitterness in your heart? உங்க மனசுல வந்து ஏதாவது ஒரு கசப்பு தன்மை அதாவது இருக்குதா? வெறுப்பு கசப்பு அந்த மாதிரியான இது இருக்குதா? மனக்கசப்பு? Maybe you didn't grow up with parents. ஒருவேளை வந்து நீங்க உங்க பெற்றோர்கள் கூட வந்து வளர்ந்திருக்க மாட்டீங்க. Maybe for some reason or another they abandoned you. ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்து அவங்க வந்து உங்களை வந்து என்ன செஞ்சிருக்கலாம், அப்படியே விட்டுருக்கலாம். Maybe your parents got divorced. சிலரோட பெற்றோர்கள் வந்து அவங்க வந்து விவாகரத்து பெற்றவங்களா கூட இருக்கலாம். Maybe somebody abused you. யாராவது வந்து உங்களை வந்து திட்டி இருக்கலாம். Perhaps it was a friend or maybe even your husband or wife. அது ஒருவேளை உங்களோட நண்பர்களா இருக்கலாம், இல்ல உங்களோட கணவனோ மனைவியோ கூட இருக்கலாம். If somebody who was so close to you hurt you and betrayed you, you may feel much pain. உங்களுக்கு உங்ககிட்ட அதிக நெருக்கமா இருக்கிறவங்க யாராவது வந்து உங்களை வந்து ஏமாத்திட்டாங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அதிக வேதனையை வந்து உண்டாக்கும். But when we hold on to bitterness and hatred, the only person that is hurt is yourself. ஆனா வந்து இந்த நிமித்தம் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு மன கசப்பையும் வெறுப்பையும் நம்ம மனசுல வச்சிருக்கிற நேரத்துல அங்க வந்து ஒரே ஒரு நபர் தான் அதன் மூலமா பாதிக்கப்பட போகிறாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்களா தான் இருப்பீங்க. Let's say that my friend hurt me. நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கலாம், என்னோட நண்பர் வந்து என்னை வந்து காயப்படுத்திட்டாரு. But my friend has no idea what she did wrong. ஆனால் வந்து என்னோட அந்த நண்பிக்கு வந்து அவங்க எனக்கு என்ன தவறு செஞ்சாங்கங்கிற ஒரு இதே ஒரு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. But I feel hurt. ஆனால் வந்து எனக்கு அதுக்கு அது அந்த காயத்தை வந்து நான் வந்து உணர்ந்தேன். And I think and I think and I feel pain and anger and bitterness. நான் வந்து அந்த இதையே நினச்சி 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 என் மனசில் வந்து கோபம் மனக்கசப்பு இதெல்லாம் வந்து ஏற்பட்டுச்சு. And then the next day, I think again. The next day, next day, next day, I keep thinking about this problem. நான் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதையே வந்து ஒவ்வொரு நாளாக நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். My friend is living her life, having a great time, doing everything, but I'm the one who is angry and upset.
என்னோட என்னை காயப்படுத்துகிற என்னோட அந்த நண்பியை பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆனால் வந்து காயப்பட்ட நான் வந்து எப்படி வாழ்ந்துட்டுருக்குறேன், அதே நினச்சி நினச்சி அப்படியே காயப்பட்டு அந்த ஒரு நிலையில் வாழ்ந்துட்டுருக்குறேன். If we hold on to bitterness and hatred, we are the ones that are hurting ourselves. ana inda manakasappoyum andha oru veruppiye nama vandu nama manasula appadiye pidichittirundona nama nammale vandu enna senjikidrom nama vandu kaayapaduthikidrom. Do you have any bitterness or hatred that you want to let go of? அவங்க மனசில் இருக்கிற ஏதாவது ஒரு மனக்கசப்பையோ இல்லை வெறுப்பையோ நீங்கள் வந்து அப்படியே அதை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? It is possible if you ask Jesus for his help. அது வந்து உண்மையிலேயே ஒரு சாத்தியமுள்ள காரியம். இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து நீங்கள் அதுக்காக உதவி கேட்குற நேரத்தில் Then there can become a permanent change in your thinking and in your heart. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தர ஒரு மாற்றம் வந்து உங்களோட சிந்தனையிலையும் இதயத்திலையும் அங்கே உருவாகும். Instead of thinking, oh, I never want to see their face again. அந்த அவங்களோட முகத்தை வந்து நான் இன்னுமே பார்க்கவே விரும்பல அப்படி நினைக்கிறதுக்கு பதிலா, then suddenly God will give you that desire to do something good for them. அந்த நேரத்துல கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு நன்மையை செய்யிறதுக்கான ஒரு மனசை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. What can I do to help them? What can I do to bless them? அவங்களுக்கு உதவி செய்யிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு அவங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? In this way we will know that Jesus is inside our hearts. இந்த ஒரு விதமாக வந்து இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்துல இருக்கிறாரு அப்படிங்கறதை நாம தெரிஞ்சிக்க முடியும். As we've been saying, give everything to Jesus. இயேசு கிறிஸ்துட்ட வந்து எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படினு சொல்ற நேரத்துல, give your pain to Jesus. உங்களோட வலிகளை வந்து அவர்ட்ட கொடுங்க. Give your sins to Jesus. உங்களோட பாவங்களை அவர்ட்ட கொடுங்க. Give your hatred and bitterness to Jesus. உங்களோட மன கசப்பையும் வெறுப்பையும் அவர்ட்ட கொடுங்க. Even though we may not talk about it, and even though people look happy, many people have burdens on their hearts and their minds. நம்ம வந்து நம்மளோட மன கசப்பை வந்து இல்லை வெறுப்பை வந்து அதிக நேரத்தில் வந்து நம்ம வந்து பேச மாட்டோம். அதே மாதிரி நம்மளை பார்க்கறதுக்கு எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். அப்படி இருந்த போதிலும் நம்மள அநேகருக்கு என்ன இருக்குது, நம்ம மனசில் காயங்கள் வந்து இருக்குது. There is a word in society today called stress. இன்னைக்கு சமூகத்தில் வந்து ஒரு வார்த்தை இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம். Oh, you have a word in Tamil for stress? Yeah. Yes, I told you. Yes? So what is the meaning of stress? இந்த மன அழுத்தம் அப்படினா என்ன அர்த்தம்? Can you explain it? What is that word stress in Tamil? யாரா சொல்றீங்களா? அந்த மன அழுத்தம் அப்படி சொன்னா என்ன அப்படி சொல்லி? மன மன மனதுல ஓகே. ஸோ வி ஆர் த ப்ரெஷரைஸ்ட் இன்சைட். ப்ரெஷரைஸ்ட் இன்சைட். ஓகே. Pressurized inside. That's a really good understanding of the word stress. நமக்கு உள்ளாக ஒரு அழுத்தத்துக்குள்ளாக ஆகுறது அப்படிங்கிறது வந்து இந்த மன அழுத்தத்துக்கு அழுத்தம் சொல்றத வந்து ஒரு சரியான புரிதலுக்கு ஒரு புரிதலாக இருக்கிறது. I love cooking, but I don't get a lot of opportunity to cook because I travel a lot. எனக்கு வந்து சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து நான் அதிகமாக வந்து பயணம் செய்கிறதுனால எனக்கு சமையல் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஒரு நேரமாக வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. And in India, the pressure cookers are kind of different, a little bit different. ஆனால் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற உங்களோட அந்த ப்ரெஷர் குக்கர் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ப்ரெஷர் குக்கராக இருக்குது. Now, when you use a pressure cooker, the heat causes the pressure to build up inside. நீங்கள் வந்து அந்த ப்ரெஷர் குக்கரை பயன்படுத்துகிற நேரத்தில் அந்த சூடு வந்து அந்த ப்ரெஷர் குக்கரில் என்னது ஒரு அழுத்தத்தை வந்து அது வந்து உண்டு பண்ணுது. And as it builds and builds, then it whistles to let us know, okay, it's gone to this much pressure. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே விசில் வந்து அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க அடிச்சுட்டே இருக்கும். அப்படின்னா அது மூலமாக நம்ம புரிஞ்சுக்க முடியும், இதுக்குள்ளே வந்து இவ்வளோ அழுத்தம் வந்து அப்படியே கூடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். How about when you feel like that inside your heart? ஆனால் உங்கள் இதயத்துக்குள்ள நீங்கள் வந்து இந்த மாதிரியாக உணர்ற நேரத்தில் அது எப்படி இருக்கும்? When you have pressure from this side and this side and this side, you feel like you cannot stand still, you feel like you're going to burst open. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த அழுத்தம் வந்து இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துலேருந்து எல்லா பக்கத்துலேருந்து உங்களுக்குலாம் வரச்சில நீங்கள் எப்படி உணர்வீங்க? அப்படியே வந்து அப்படியே வெடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து உணர்வீங்க.
Have you ever experienced stress? நீங்க எப்பமாவது இந்த மன அழுத்தத்தை வந்து உணர்ந்திருக்கீங்களா? Anybody? யாராவது? I want to see, are you? Yes? Okay. I thought maybe now I don't have any stress. நான் நினைச்சேன் எனக்கு மன அழுத்தமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சேன். Many people think that stress is something that somebody else gives to you. நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த மன அழுத்தம் அப்படின்னு சொல்றத வந்து வேற யாரோ நமக்கு வந்து தர்றாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. Oh, my son, stress is stressing me out. என்னோட மகன் என்ன ரொம்பவே மன அழுத்தத்துக்குள்ளாக ஆக்குறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. Oh, my boss is giving me stress. என்னோட முதலாளி வந்து எனக்கு வந்து இந்த ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. The husbands might say, "Oh, my wife is stressing me out." இந்த கணவர்கள்லாம் சொல்லுவாங்க என்னோட மனைவி வந்து என்ன ரொம்பவே மன அழுத்தத்துக்குள்ளாக உண்டாக்குறாங்கன்னு சொல்லி நினைப்பாங்க. But actually, stress is not something that someone else can give to you. ஆனால் வந்து இந்த மன அழுத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் வேறு யாராவது வந்து அதை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. Stress is something that you accept into yourself. ஆனால் இந்த மன அழுத்தத்தை நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க உங்களுக்குள்ளாக வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்கிறீர்கள். Okay, for example, if I tell this whole group here, hurry up, hurry up, hurry up, some people are going to say, oh, stress, 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 okay, hurry, hurry, hurry. But some people are going to say, okay, I'll take my time. இப்போ வந்து நான் இங்கே ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்குவோம். இங்கே இருக்கவங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து சரி சீக்கிரம் 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 வாங்க வாங்க இது பண்ணுங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு உங்களை வந்து நான் அவசரப்படுத்துகிறேன். அதில் வந்து சிலர் வந்து நான் அப்படி அப்போ அவசரப்படுத்துச்சில் உடனே ஐயோ ஐயோ சரி பண்ணுவோம்னு ரொம்ப அவசரமாக ஓடுவீங்க. ஆனால் சிலர் வந்து ஓகே சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையே அப்படின்னு நீங்கள் வந்து இருப்பீங்க. Are you the type that's in the first group or the second group? இதில் சொன்ன மாதிரி இதில் இருக்கிறதுல வந்து நீங்கள் முதல் தரத்தில் வரிசையில் வர்றீங்களா இல்லை ரெண்டாவது இதில் வகையில் வர்றீங்களா? If I yell at you and say, how come you took so much food? Throw that food away right now. Then how will you feel? நான் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து சாப்பாடு எடுத்துட்டீங்க நான் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் எப்படி இவ்வளோ அதிகமாக சாப்பாடு எடுக்கலாம் அந்த சாப்பாட்டை வந்து என்ன செஞ்சுருங்க தள்ளி போட்டுருங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை எப்படி உணர்வீங்க? Are you gonna feel stress and go hard? அந்த சாப்பாடை வந்து நீங்கள் அப்படியே மன அழுத்தத்துக்குள்ளாகி அதை அப்படியே எடுத்துகிட்டு ஓடி போய் அதை போய் தள்ளி போட்டுருவீங்களா? Or are you gonna say, oh, that lady again? Why is she snagging and saying the same thing over and over again? அப்படி இல்லைன்னா, ஓ, இந்த ஒரு பெண்மணிக்கு என்ன இப்படியே சொன்னதே திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, சே என்ன இவங்க அப்படின்னு சொல்லி நினைக்க போகிறீங்களா? Stress is something that you accept. மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறத வந்து நீ நம்ம வந்து பெற்றுக்கொள்கிற ஒரு விஷயமா தான் அது இருக்கிறது. It may not seem like you're choosing to accept it, but when we don't have the right skills to reject it, we cannot help but accept it. இதை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கச்சுல இதை வந்து நம்ம வந்து இந்த மன அழுத்தத்தை வந்து பெறுகிறதுக்கு வந்து நம்ம வந்து அதை தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. எனக்கு மன அழுத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த மன அழுத்தம் வர்ற யாராவது கொடுக்குற நேரத்தில் அதை வந்து நம்ம தடை பண்ணுறதுக்கு இல்லை அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லை ஒரு டேலண்ட் இல்லை ஒரு ஸ்கில்ஸ் நம்மகிட்ட இல்லாத நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அதை வந்து பெற்றுக்கொள்கிறோம். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் 5 வெரி இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ தட் வி கேன் கெட் ரிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அதனால் இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு 5 கோட்பாடுகளை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதன் மூலமாக நமக்கு இருக்கிற அந்த மன அழுத்தத்திலிருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். Just like our health principles have come from the Word of God, these principles to get rid of stress also come from the Word of God. நம்மளோட ஆரோக்கிய கோட்பாடுகள் எல்லாமே எப்படி கடவுளோட வார்த்தையிலேருந்து வருதோ அதே மாதிரி இந்த ஒரு மன அழுத்தத்திலிருந்து விடுபடுகிறதுக்குண்டான அந்த ஒரு கோட்பாடுகளும் கடவுளோட வார்த்தையிலேருந்து நமக்கு வருது. Okay, I've written them down here. நான் அதை வந்து இங்கே எழுதியிருக்கேன். The first thing that we need to understand is that this world is not heaven. முதலாவதாக நம்ம ஒரு காரியம் வந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் வந்து என்ன கிடையாது சொர்க்கம் கிடையாது பரலோகம் கிடையாது. In heaven, there is no sin. So, பரலோகத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்து என்ன கிடையாது பாவம் கிடையாது. So that means everyone is full of love, unselfishness.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அன்புள்ளவர்களாக இருக்கிறாங்க, அவங்க வந்து சுயநலம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. If everyone is treating others better than they would treat themselves, how much harmony and unity we might be able to experience. ellarume avanga mattavangala vandu avangala eppadi avanga vandu paathukraangalo adhe maari mattavangaliyum paathukittaanga na anga vandu evlo ottrumai vandu irukum. There was one artist who drew a cartoon, and in the first picture it showed a picture depicting hell. அங்கே ஒரு இந்த படம் வரைகிற ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், ஒரு படம் வரைஞ்சார். அவர் வரைஞ்ச முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நரகத்துக்குண்டான ஒரு படத்தை வந்து வரைஞ்சார். And in this picture, there was a long table with some big pots of soup, so of food, and each person there had a very long spoon, maybe 1 meter long each. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மேஜை இருந்தது. அந்த மேஜையில் வந்து ஒரு பெரிய பாத்திரம் இருந்துச்சு. அந்த பாத்திரத்தில் வந்து நிறைய சூப்போ இல்லை ஏதோ ஒரு உணவு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த நபர்கள்ட்ட வந்து ஒரு பெரிய ஸ்பூன் இருந்துச்சு. ஒருவேளை அது ஒரு 1 meter பெருசுக்கு இருக்கிற ஒரு ஸ்பூனாக இருந்துச்சு. They were so hungry. They were trying to scoop up the soup with that big spoon, but they cannot eat it. It's too long. அவங்க எல்லாருமே பசியாக இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க கையில் இருக்கிற அந்த ஸ்பூனை வச்சு அப்படியே கோரி எடுத்து அதை சாப்பிட பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால சாப்பிட முடியல. ஏன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூன் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அவங்களால என்ன செய்ய முடியல, அதை வாய்க்கு கொண்டு வர முடியல. The soup had spilled here and there on the wall everywhere. அவங்க அந்த சூப்பை பார்த்தீங்கன்னா அப்படியே அது இங்கேயும் அங்கேயும் அப்படியே செவர்லையும் எல்லா இடத்துலையும் அவங்க வந்து குடிக்க முயற்சி பண்ணதில் அப்படியே கொட்டினாங்க. And everyone was hungry and everyone was angry. எல்லாருமே வந்து பசியாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கோபமாக ஆயிட்டாங்க. There was the second picture, and this was a picture depicting heaven. அங்கே வந்து இன்னொரு படம் இருந்துச்சு. அந்த படம் வந்து பரலோகத்தை வந்து இல்லை சொர்க்கத்தை வந்து எடுத்து காட்டக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. There were the same long tables, the same pots of soup, and the same long spoons. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு மேஜை இருந்துச்சு, அதே மாதிரியான பாத்திரம் இருந்துச்சு, அது நிறைய வந்து சூப் இருந்துச்சு. அங்கே இருக்கவங்க கிட்ட வந்து அதே மாதிரியான பெரிய ஒரு ஸ்பூன் இருந்துச்சு. But everyone was happy and everyone was satisfied. ஆனால் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க, எல்லாருமே திருப்தி அடைந்தவங்களாக இருந்தாங்க. What do you think was the difference? இங்கே என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? You guys are too smart. They were taking the long spoons, scooping the soup, and feeding somebody else. அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பெரிய அந்த ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே அங்க இருக்க சூப்பை கோரி என்ன பண்ணாங்க, மத்தவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டாங்க. That's what heaven will be like. அந்த பரலோகத்துல வந்து இப்படி தான் இருக்கும். But this world that we live in is not heaven. ஆனா வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகம் வந்து என்ன கிடையாது, ஒரு பரலோகம் கிடையாது, சொர்க்கம் கிடையாது. It is filled with selfishness and sin. இது வந்து பாவத்தினாலையும் சுயநலத்தினாலையும் நிரம்பின ஒரு உலகமா இருக்குது. Have you ever been disappointed by anybody? நீங்க எப்பமாவது யாரனாலயாவது நீங்க வந்து ஏமாற்றம் அடைஞ்சிருக்கீங்களா? Yes, of course. Only Rosalyn? No one else? அவங்க மட்டும்தானா, வேற யாரும் இல்லையா? Yes, of course. This world is filled with selfish sinners, so of course we will be disappointed. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் வந்து இந்த சுயநலம் உள்ள பாவிகளால் நிறைந்திருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து என்ன செய்வோம், ஏமாற்றம் அடைவோம். Even if there is a very holy pastor, if you have these high expectations from him, you may be disappointed. ஒருவேளை ஒரு போதகர் இருக்கலாம், அவர் ரொம்பவே வந்து பரிசுத்தமானவர் இருக்கலாம், ஆனால் அவர்கிட்ட கூட நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு இதை எதிர்பார்க்கறதுல கண்டிப்பாக நீங்கள் ஏமாற்றம் அடைவீங்க. Why? Because the pastor is also a sinner. ஏன் பார்த்தீங்கன்னா அந்த போதகரும் யார் தான், ஒரு பாவி தான். Everyone makes mistakes and everyone inevitably hurts people. நம்ம எல்லாருமே வந்து என்ன செய்கிறோம், நம்ம வந்து தவறு வந்து செய்வோம். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே மற்றவங்களை வந்து காயப்படுத்துகிறவர்களாக தான் இருக்கிறோம். So when you see somebody who says something hurtful, then you can remember, all right, we are not in heaven yet. அதனால வந்து நீங்க உங்களை காயப்படுத்துற யாரையாவது பார்க்கல, யாராவது உங்களை காயப்படுத்துற நேரத்துல நீங்க வந்து நினைச்சுக்கலாம், நம்ம வந்து என்ன இல்ல, நம்ம வந்து சொர்க்கத்துல இல்ல அப்படின்னு நினைச்சுக்கலாம், பரலோகத்துல இல்லன்னு. If someone says some harsh words in a harsh tone,
you might feel hurt, but you can say, oh, Lord, please heal my heart. ஒருவேளை உங்களை யாராவது ஒரு கடினமான வார்த்தையினால கடினமான சொல்லால் வந்து காயப்படுத்தலாம், அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லலாம், கடவுளே என்னோட இதயத்தை என்ன செய்யுங்க, குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். Oh, maybe that person is having a very difficult day, or maybe they have some kind of problem. ஒரு நீங்கள் நினச்சிக்கலாம், ஓ அந்த நபருக்கு வந்து என்னது ரொம்ப ஒரு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அவங்க வந்து ரொம்ப கடினமான காரியங்களில் பிரச்சனைகளில் வந்து கடந்து போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். Lord, please help me to be understanding of them and lead them to you. கடவுளே நான் அவங்கள புரிந்து கொள்ளுகிறதுக்கு வந்து எனக்கு உதவி பண்ணுங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களிடத்துல வழிநடத்த எனக்கு உதவி பண்ணுங்க. Is this world heaven? இந்த உலகம் வந்து சொர்க்கமா பரலோகமா? So if you remember that, that will reduce your stress. இத வந்து நீங்க மனசுல வச்சிருந்தீங்கனா உங்களோட மன அழுத்தத்தை வந்து அது வந்து கொஞ்சம் குறைக்கும். The second principle of how to get rid of your stress is to separate sin from the sinner. ரெண்டாவது கோட்பாடு இந்த மன அழுத்தத்தில இருந்து விடுபடுறதுக்கு உண்டான கோட்பாடு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாவியில இருந்து அந்த பாவத்தை வந்து பிரித்து பார்க்கிறது. When you don't know somebody well, if they're kind of a stranger and they do something bad to you, then you will say, oh, that person is a terrible person, I don't want to be close to them. உங்களுக்கு வந்து ஒரு நபரை வந்து சரியா தெரியாத ஒரு நபராக ஒரு நபர் இருக்கிற நேரத்தில் அவர் ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு அவர் எப்போ ஒரு தவறு செய்கிற நேரத்தில் அவரை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஓ இந்த மனுஷன் வந்து ரொம்பவே வந்து கெட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. Yes, I don't want to be friends with them, so I am not going to spend time with them. அந்த நபர்கிட்ட வந்து எனக்கு ஒரு நட்பு நான் வைக்க எனக்கு வந்து தேவை கிடையாது, அந்த நபர்கிட்ட வந்து நான் என்னோட நேரத்தை செலவிட போகிறது கிடையாதுன்னு சொல்லுவீங்க. But if your best friend does that same thing, how will you respond? ஆனால் அதே தவிர உங்களோட நெருங்கிய நண்பர் செய்கிற நேரத்தில் நீங்கள் அதை வந்து எப்படி பார்ப்பீங்க? Oh, I know my best friend. She must have made some kind of mistake. Let me just be understanding of her. எனக்கு வந்து என்னோட நெருங்கிய என்னோட இது வந்து என்னோட நெருங்கிய நண்பர், எனக்கு வந்து அந்த நண்பரை நல்லாவே தெரியும், சரி தப்பு பண்ணிட்டாங்க, சரி பரவாயில்ல நான் வந்து அதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. So even if we look at our husband, our wife, our children, our parents, அதனால நம்ம வந்து நம்மளோட பெற்றோர்கள், நம்மளோட கணவர் மனைவி இவங்கெல்லாம் பார்க்குற நேரத்தில், when they hurt you, when they sin, remember that the sin is what they're committing, but that's different than them as people, as sinners. அதனால அந்த நேரத்தில் ஒன்று வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவங்க செய்கிற அந்த தவறு வந்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அது செய்கிறாங்க, ஆனால் வந்து அவங்க ஒரு மனுஷனாக வந்து நம்ம என்ன செய்யலாம், அவங்கள வந்து அதை அந்த தவறை விட்டு பிரித்து அந்த பாவத்தை விட்டு பிரித்து தனிமையாக அவங்கள வந்து நம்ம பார்க்க முடியும். Jesus hates sin, but he loves the sinner. இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுத்தார், ஆனால் பாவிகளை அவர் என்ன செஞ்சார், நேசித்தார். But people, they do the opposite. ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு எதிர்மாறாக என்ன செய்வாங்க. People love sin and hate the sinner. மக்கள் என்ன செய்வாங்க, பாவம் செய்ய விரும்புவாங்க, ஆனால் பாவிகள் என்ன செய்வாங்க, வெறுப்பாங்க. We need to be able to separate sin from the sinner. நம்ம வந்து பாவிகள்ல இருந்து இந்த பாவத்தை பிரிச்சு பார்க்கிறதுக்கு நம்மளால முடியணும். There was a story that happened in one of the Pacific, South Pacific islands. ஒரு கதை வந்து ஒரு தென் பசிபிக் அந்த ஒரு தீவில் வந்து நடந்துச்சு. There was a young man who was not in his right mind. He went to somebody's house and killed the wife and the two sons. ஒரு நபர் இருந்தார், அந்த ஒரு நபர் வந்து என்ன பார்த்ததுங்கன்னா அவருக்கு வந்து அவரோட மனநிலை வந்து சரியாக இல்லாமல் இருந்துச்சு. அவர் வந்து ஒருத்தவங்க வீட்டில் போயிட்டு அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபரோட மனைவியையும் அவங்களோட ரெண்டு மகன்களையும் அவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, கொலை பண்ணிட்டாரு. That husband was the only one left living in his family. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் வந்து அந்த கணவர் மட்டும்தான் தனியாக வாழ்ந்தார். If it was your situation, wouldn't it be devastating? இது வந்து உங்களோட ஒரு நிலையா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு கடினமான கஷ்டமா இருக்குங்களா? But this man believed in God. ஆனா இந்த மனுஷன் வந்து கடவுள் மேல நம்பிக்கை வச்சாரு. Not only did he believe in God, he was a pastor.
அது மட்டும் இல்ல, அவர் வந்து கடவுளை நம்புறவரா மட்டும் இல்ல, அவர் ஒரு போதகரா இருந்தார். He was a pastor who believed and followed the word of God. அவர் வந்து கடவுளோட வார்த்தையை வந்து நம்பி அதை வந்து பின்பற்றுகிறவராக இருந்தார். He knew God said, love your enemies and forgive them. அவருக்கு தெரியும், கடவுள் சொல்லியிருக்காரு உங்களோட எதிரிகளை வந்து நீங்க என்ன செய்யுங்க, அவங்க மேல அன்பு கொடுங்க, அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு அவருக்கு தெரியும். But he still had pain and he was crying and suffering. ஆனா அவருக்கு வந்து இந்த ஒரு இதன் காரணமாக அவரோட மனசுல வந்து அந்த ஒரு வலி இருந்துச்சு, அது நிமித்தமாக அவர் ரொம்பவே போராடிட்டு இருந்தாரு. But he gave his grief to God. ஆனா அவரோட அந்த பாரத்தையும் கவலையும் வந்து கடவுள்கிட்ட கொடுத்தாரு. The Bible says to love your enemies, and so he said, Lord, I cannot love my enemy, this killer of my family, so please give me your love. வேதம் சொல்லுது உங்களோட எதிரிகளையும் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்க மேலே அன்பு கொடுங்கன்னு சொல்லுது. ஆனால் வந்து என்னோட குடும்பத்தை கொண்ட இந்த ஒரு மனுஷன் மேலே என்னால் என்ன செய்ய முடியல, அன்பு கூற முடியல, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்கள், உங்கள் அன்பை கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். The killer had been caught and sent to prison. அந்த அவங்க அவரோட குடும்பத்தை நபர்களை கொன்னவரை வந்து பிடிச்சு அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க ஜெயிலில் கொண்டு போட்டாங்க சிறைச்சாலையில். And the pastor got the thought that he needed to go visit the man in prison. இந்த போதகருக்கு வந்து ஒரு ஒரு சிந்தனை வந்துச்சு, இந்த சிறைச்சாலையில் இருக்கிற இந்த மனுஷனை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துச்சு. The first time he went inside the prison, he just sat down in front of him. He couldn't say anything, he couldn't do anything. முதலாவதாக சிறைச்சாலையில் போய் இந்த மனுஷனை பார்க்குற நேரத்தில் அவரால் அந்த மனுஷன்கிட்ட எதுவும் பேசவும் முடியல, எதுவும் சொல்லவும் முடியல. அந்த மனுஷன் முன்னாடி அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தார். He returned home. அதுக்கப்புறமா அவரோட வீட்டுக்கு வந்துட்டார். The next week he went again to the prison to go visit him. அதுக்கப்புறமா அடுத்த வாரம் வந்து அதே சிறைச்சாலைக்கு வந்து அவனை போய் பார்க்க போனார். This time he made some kind of food and brought it for him. இந்த ரெண்டாவது முறை போற நேரத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சாப்பாடு உணவை வந்து அவர் சமைச்சு அவனுக்காக எடுத்துட்டு போனார். He still couldn't speak. அந்த நேரத்துல கூட அவன்ட்ட அவரால பேச முடியல. The third week he went again and he began to speak to the prisoner. அந்த மூணாவது வாரம் அவர் திருப்பியும் வந்து அவனை பார்க்க போனார். அந்த நேரத்தில் அவன்கிட்ட அவரால் பேச முடிஞ்சிச்சு. He said, you killed my family. அவர் சொன்னார், நீ வந்து என்னோட குடும்பத்தை வந்து நீ கொன்னுட்ட. But with God's help, I choose to forgive you. ஆனால் வந்து கடவுளோட உதவினால் உன்னை மன்னிக்க வந்து நான் வந்து தெரிந்து கொண்டேன். I know that you did this terrible thing because you did not know God. எனக்கு தெரியும் நீ வந்து இந்த ஒரு கொடூரமான காரியத்தை செஞ்சிட்ட, ஏன்னா வந்து கடவுள் யாருன்னு உனக்கு தெரியாது. I want to introduce you to my God. அதனால என்னோட கடவுள்கிட்ட வந்து உன்னை வந்து நான் அறிமுகப்படுத்த விரும்புறேன். And every week the pastor went to visit the killer of his family. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வந்து அவரோட குடும்பத்தை கொண்ட இந்த ஒரு மனுஷனை பார்க்கறதுக்கு அவர் போனார். 1 year passed, 2 years passed. ஒரு வருஷம் முடிஞ்சது, 2 வருஷம் முடிஞ்சது. And they became good friends. அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல நண்பர்கள் ஆனாங்க. It became time for him to leave the prison. அந்த மனுஷனுக்கு வந்து அந்த சிறைச்சாலையில இருந்து விடுதலை ஆகிற ஒரு நேரம் வந்துச்சு. But actually he didn't have parents, he didn't have family. ஆனா அந்த மனுஷனுக்கு வந்து பெற்றோர்களோ குடும்பமோ கிடையாது. And the pastor said. அந்த போதகர் சொன்னாரு, I don't have any children and you don't have any parents, why don't you become my son? அந்த போதகர் சொன்னாரு, எனக்கு வந்து ஒரு குடும்பம் கிடையாது, அதே மாதிரி உனக்கும் பெற்றோர்கள் கிடையாது, நீ ஏன் என்னோட மகனா இருக்க கூடாது அப்படின்னு அவட்ட கேட்டாரு. By God's grace this pastor was able to separate the sin from the sinner. கடவுளோட கிருபையினால இந்த போதகருக்கு வந்து அந்த பாவத்தை வந்து அந்த பாவியில இருந்து பிரிச்சு பார்க்க முடிஞ்சிச்சு. By his help we also can separate the understanding of the sinner from their sin. கடவுளோட உதவியினால நமக்கு வந்து அந்த பாவத்தை வந்து பாவிகள் எடுத்திருந்து என்ன செய்ய முடியும், பிரிச்சு பார்க்க முடியும். The third principle to get rid of stress is to realize that everyone is different. இங்க மூணாவது ஒரு கோட்பாடு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக எல்லாருமே ரொம்ப வித்தியாசமானவங்க. Some people are tall and thin, some are short and fat. சிலர் வந்து கொஞ்சம் உயரமா ஒல்லியா இருப்பாங்க, சிலர் வந்து ரொம்ப குள்ளமா கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. Some are dark skin, some are light skin. சிலர் வந்து கொஞ்சம் அவங்களோட தோல் வந்து கருப்பா இருக்கும், சிலர் வந்து எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் வெள்ளையா இருப்பாங்க. Some are very outgoing and some are shy.
சிலர் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து வெளிப்படையா வந்து பேசுவாங்க இருப்பாங்க, சிலர் வந்து ரொம்பவே வெக்கப்படுவாங்க. Some people talk a lot and some people are very quiet. சிலர் வந்து ரொம்ப அதிகமா பேசுவாங்க, சிலர் வந்து ரொம்ப அமைதியா இருப்பாங்க. If we can understand each other and accept our differences, then we can learn from each other. நம்ம வந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நம்மளோட வித்தியாசங்களை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்கிற வேலையில நம்ம வந்து ஒருவரத்திலிருந்து ஒருவர் வந்து என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். You know, in couples, opposites attract. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த தம்பதியில வந்து வித்தியாசமாக இருக்கிறவங்க வந்து என்ன செய்வாங்க, ஒன்னா இருப்பாங்க. The loud and talkative wife meets a very quiet, calm husband. ரொம்பவே வந்து சத்தமாக அதிகமாக பேசுகிற ஒரு மனைவி வந்து என்ன செய்வாங்க, ரொம்பவே அமைதியாக இருக்கிற ஒரு கணவன் வந்து என்ன செய்வாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. And the wife's idea of a great time is to go and visit her big family with lots of relatives and talk and have a great time. அந்த ஒரு மனைவிக்கு வந்து என்ன செய்வாங்க, என்ன செய்யணும்னு நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள ஒரு பெரிய அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா நபர்களையும் போய் பார்த்து அவங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. The husband loves the wife, so of course he goes together to the family gatherings. இந்த கணவர் வந்து அவங்க மனைவியை நேசிக்கிறதுனால அவர் என்ன செய்வாரு, அவங்களோட குடும்ப அந்த மனைவியோட குடும்ப விசேஷங்களுக்கெல்லாம் அவங்க கூட போவாரு. But as the wife is talking and laughing and joking, the husband is sitting in the corner reading a book or looking at his phone. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மனைவி வந்து அவங்க குடும்ப நபர்கிட்ட வந்து அப்படியே பேசிட்டே இருக்க நேரத்தில் இந்த கணவர் என்ன செய்வார், ஒரு மூலையில் இருந்து அவர் என்ன செய்வார், ஏதாவது புக்கை படிச்சுட்டு இருப்பார் இல்லை ஃபோனை பார்த்துட்டு இருப்பார். Now, the wife can get very angry. Oh, why are you always such a recluse, not, you know, friendly with everybody? உடனே இந்த மனைவிக்கு வந்து என்ன செய்யும், உடனே ஒரு கோபம் வரும், நீங்கள் ஏன் எப்போவுமே அப்படியே அமைதியாக அப்படியே ஒரு இடத்துல இருக்கிறீங்க, ஏன் மற்றவங்ககிட்டலாம் வந்து என்ன சேர மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கோபம் வரும். Or she can appreciate the difference. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க அந்த ஒரு வித்தியாசத்தை வந்து அவங்க என்ன செய்வாங்க, அதை பாராட்டுவாங்க. Oh, if my husband was talkative like me, we would always be arguing and fighting and it would be problem. There would be big problems. அப்படி இல்லைனா என்ன சொல்லுவாங்க, ஒருவேளை என்னோட கணவர் வந்து என்ன மாதிரி அதிகமாக பேசுகிறவராக இருந்தார்னா நாங்கள் ரெண்டு பேரும் எப்போ என்ன செய்வோம், அப்படியே வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. When I'm very excited, he's calm and he balances me out. நான் வந்து எப்போ ரொம்ப அதிகமாக வந்து நான் வந்து உணர்ச்சி வசப்படுறேனோ இல்லை பேசுகிறேனோ ஆனால் வந்து பேசுகிறேன், ஆனால் என்னோட கணவர் வந்து ரொம்ப அமைதியானவர், ஸோ எங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. If we are in Christ, no matter what kind of different personalities we can have unity. நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற நேரத்தில் நமக்குள்ள எந்த என்னதான் வித்தியாசம் இருந்தாலும் நம்ம வந்து என்ன செய்யலாம், அங்க வந்து ஒற்றுமையாக இருக்கலாம். There's a verse that I want to share with you. இங்க வந்து ஒரு வாக்கியம் இருக்கு, உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். Psalm 133 verses 1 and 3. சங்கீதம் 133 1 3. It says how good and how pleasant it is for brethren to dwell together in unity. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு எத்தனை நன்மையும் இன்பமுமாய் இருக்கிறது. For there the Lord commanded the blessing, eternal life. Eternal life. Life. அங்கே கர்த்தர் என்ன செய்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். God wants us to have unity, be together, to be one with other people, just as Jesus is one with God. இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவினோட கூட ஒன்றாக இருக்கிறாரோ அதே போல அவரோட இந்த பிள்ளைங்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்புறாருன்னா ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. If we can understand and appreciate the differences, then we can dwell together in unity in Christ. நமக்கு இருக்கிற இந்த ஒரு வேற்றுமையை வந்து நம்ம புரிந்து கொண்டு நம்ம பிறரை வந்து நம்ம புரிஞ்சுக்கிற அந்த ஒரு நேரத்தில் நமக்கு வந்து அந்த ஒரு ஒற்றுமை, கிறிஸ்துவில் உள்ள ஒரு ஒற்றுமை வந்து நமக்கு கிடைக்கிறது. Do you complain about your husband or your wife? நீங்கள் வந்து உங்களோட கணவரை பற்றியோ மனைவி பற்றியோ உங்களுக்கு வந்து ஏதாவது குற்றச்சாட்டு இருக்குதா? Do you complain about your children or your parents?
நீங்கள் வந்து உங்களோட பிள்ளைங்களை பற்றியோ இல்லை உங்கள் பெற்றோர்களை பற்றியோ நீங்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? It might be because that they're different from you. அது ஏன் பாத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களோட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால. It's hard for you to understand. அது வந்து உங்களால அது புரியிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறதுனால நீங்க அப்படி சொல்றீங்க. But maybe start to write down a list of the good things about them. நீங்க வந்து ஒரு விஷயம் பண்ணலாம். அவங்களை பத்தின அந்த ஒரு நல்ல விஷயங்களை வந்து நீங்க வந்து அப்படியே ஒன்னொன்னா அப்படியே எழுதிட்டே இருக்கலாம். Appreciate the differences. அவங்களோட வித்தியாசத்தை வந்து நீங்க வந்து என்ன செய்யுங்க? பாராட்டுங்க. Okay, the fourth principle to remember on how to get rid of stress is to realize that nothing is mine. இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உண்டான நாலாவது கோட்பாடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே என்னோடது கிடையாது அப்படின்னு நினைக்கிறது. When we were born in this world, what did we bring with us? இந்த உலகத்தில் நம்ம பிறக்கிற நேரத்தில் நம்ம கூட என்ன கொண்டு வந்தோம் நம்ம? Nothing. எதுவுமே கொண்டு வரல. Nothing is ours. எதுவுமே நமக்குள்ளது கிடையாது. So everything that we have is something that we receive. அதனால பாத்தீங்கன்னா நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம பெற்றுக்கொண்ட ஒரு காரியமாக இருக்கிறது. The book of Job says the Lord gives and the Lord takes away. Blessed be the name of the Lord. யோபு அத்தியாயத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். Whatever we have is on loan for us to use for God's work. நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு லோன் மாதிரி தான் இருக்கு. கடவுளுக்காக அதை பயன்படுத்துகிறது. We are stewards of everything that is given to us. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றின் மேலும் நம்ம வந்து ஒரு காரியஸ்தர்களாக மட்டும்தான் இருக்கிறோம். You know, you ask children in America, you ask children, where did your food come from? இப்போ அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அந்த அங்கே இருக்கிற பிள்ளைங்கிட்ட போய் உங்களோட உணவு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா. And in America we have almost all supermarkets, big supermarkets with all the food inside. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த உணவுக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய அந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கு. And the children said, oh, the food comes from the supermarket. உடனே அந்த பிள்ளைங்கலாம் சொல்லுவாங்க இந்த உணவு வந்து எங்கேருந்து வந்துச்சு அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து அந்த கடையிலேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. And then you ask them, where did the supermarket get the food? அப்போ அவங்ககிட்ட வந்து நம்ம கேட்கலாம் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து எங்கே இருந்து அந்த உணவு வருது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். Oh yeah, they came from the farms, from the farmers. உடனே அவங்க வந்து அப்படியே யோசிச்சு சொல்லுவாங்க அது வந்து வயல்ல இருந்து வந்துச்சு அவங்க வந்து விவசாயிங்க வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. And where did the farmers get the food? அந்த விவசாயிகளுக்கெல்லாம் எங்க இருந்து அந்த உணவு கிடைக்குது? They grew it. அவங்க என்ன அதை வளர்க்குறாங்க. But then how did it grow? Did they do something to cause it to grow? ஆனால் அதை வந்து அவங்க எப்படி அதை விளைவிக்கிறாங்க வளர்க்குறாங்க அவங்க ஏதாவது வந்து அதை வளர்றதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்களா? They did some work, but it is the power of God that has caused the food to grow. அவங்க வந்து அதை வந்து விளைவிக்கிறதுக்கு வந்து அவங்க சில வேலைகள் செய்கிறாங்க ஆனால் வந்து கடவுளுடைய வல்லமை தான் வந்து என்ன செய்யுது அந்த உணவை வந்து அங்கே வந்து வளர அது வைக்கிறது. The food has come from God. உணவு நமக்கு வந்து கடவுள் வந்து கொடுக்குறாரு. The food is not mine, it comes from God. அந்த உணவு வந்து என்னோடது கிடையாது அது வந்து எங்க இருந்து வருது கடவுள்கிட்ட இருந்து வருது. You know, some people work at their job and they make money, they get a paycheck every week or every month. சில நபர்கள் வந்து வேலை செய்வாங்க அவங்களுக்கு வந்து மாசம் மாசம் என்ன கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும். And they think it's my money. அவங்க நினைப்பாங்க இது வந்து என்னோட பணம் அப்படினு சொல்லி நினைப்பாங்க. But who gives you the strength to be able to work? ஆனா வந்து உங்களுக்கு அந்த வேலை செய்யிறதுக்கு உண்டான பலனை வந்து யார் கொடுக்கறா? God is the one. கடவுள் தான் அதுக்குண்டான பலனை கொடுக்குறாரு. We are just stewards of his time, his money and resources. நம்ம வந்து அவர் நமக்கு அந்த அவர் கொடுத்துருக்கிற அந்த நேரத்துக்கும் அந்த பணத்துக்கும் அவர் நமக்கு கொடுத்துருக்க எல்லாவற்றிற்கும் ஒரு காரியஸ்தர்களாக மட்டும்தான் இருக்கிறோம். Oh, about 15 years ago, I lived in a house together with some friends. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் ஒரு வீட்ல வந்து என்னோட நண்பர்களோட சேர்ந்து நான் அங்க வந்து வசிச்சிட்டு இருந்தேன். And one weekend I went to go to visit my cousins and one of my roommates she invited some friends to the house. ஆனா ஒரு நாள் பாத்தீங்கன்னா நான் என்னோட கசின்ஸ் சகோதர சகோதரிகளை பார்க்கிறதுக்காக நான் போக வேண்டியதா இருந்துச்சு. அந்த நேரத்துல வந்து என்கூட தங்கி இருந்த ஒரு நண்பர் வந்து அவங்களோட நண்பர்களை வந்து அந்த வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. And when I came back home after that weekend, I found out that my laptop computer, my digital camera, my credit cards, my checkbooks were missing.
நான் வந்து அந்த என்னோட சகோதர சகோதரிகள் வீட்டுக்கு போயிட்டு நான் திரும்பி வர்ற அந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டில் வந்து என்னோட லேப்டாப், என்னோட கேமரா, என்னோட செக் புக்கு இது எல்லாமே வந்து அங்கே வந்து காணாமல் போயிருந்த வந்து நான் பார்த்தேன். I was shocked and I was so devastated. நான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. நான் எனக்கு அது ரொம்பவே வந்து என்ன செய்யணும் தெரியாம இருந்துச்சு. I was crying and then I called the police officer and I wrote a report about stolen things. அந்த நேரத்துல அழுதேன். அது மட்டும் இல்லாம காவல் அதிகாரி கூட்ட அவங்க கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்டையும் அங்க கொடுத்தேன். I thought that all of these things are mine. நான் நினைச்சேன் அந்த எல்லா பொருட்களுமே என்னோடது அப்படின்னு சொல்லி நினைச்சேன். When they were taken away, I felt devastated that somebody had violated me. அவங்க வந்து அதெல்லாம் வந்து எடுத்துட்டு போன அந்த நேரத்தில் நான் நினைச்சேன் எனக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சேன். But as God has been teaching me, I realized that nothing is mine. ஆனால் வந்து கடவுள் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற வேலையில் எனக்கு புரிஞ்சது எதுவுமே என்னோடது கிடையாது. You need a computer and I have one. Okay, here you can have it. உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் வேணுமா? என்கிட்ட இருக்கு, நீங்க வந்து எடுத்துக்கலாம். If God wants me to give it to you, okay. கடவுளுக்கு வந்து நான் வந்து இத வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அவர் சொன்னார்னா சரி நான் கொடுக்கறேன். If he knows that I need it, he will give me one. அதே மாதிரி அவர் வந்து எனக்கு வந்து ஒன்னு தேவைன்னு நினைச்சார்னா அவர் எனக்கு தருவார். My whole thinking about money and possessions changed. இந்த பணத்தை பற்றியும் அதே மாதிரி இந்த பொருட்களை பற்றினும் உள்ள ஒரு முழு என்னோட சிந்தனை முழுவதுமே வந்து அங்கே மாறி போச்சு. My money is not my own. என்னோட பணம் வந்து என்னோடது கிடையாது. If God says to give, I give. கடவுள் வந்து என்கிட்ட வந்து யாருக்காவது கொடுக்க சொன்னார்னா நான் கொடுப்பேன். If he says to give all, I will give all. அவர் வந்து எல்லாமே கொடுக்க சொன்னார்னா நான் கொடுத்துருவேன். It's his money. அது அவரோடது. He gives, he takes away. அவர் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் அவர் எடுக்கிறாரு. He is my provider. அவர் தான் எனக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். It's like having your own mother or father, right? Be the one to take care of you. இது எப்படினா வந்து உங்களோட அம்மா அப்பா இருக்கிற மாதிரி இல்லையா? உங்க அம்மா அப்பா வந்து உங்களை வந்து உங்களை கவனிச்சுக்கிற மாதிரி. God promises that we will never go hungry, that we will be never lacking clothes. கடவுள் வந்து நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. நம்ம வந்து பசியாக வந்து ஒருபோதும் இருக்க போகிறது இல்லை, நமக்கு உடுக்க வந்து உடை இல்லாமல் இருக்க போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. In the 7 years that I have been doing work fully for God, I have not been working at all, and I have never gone hungry and I've never been without clothes. நான் இந்த ஒரு 7 வருஷத்தில் வேறு வேலைகள் எதுவும் செய்யாத இந்த 7 வருஷத்தில் எனக்கு வந்து நான் வந்து பசியாக ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. எனக்கு உடுக்க உடை இல்லாமல் நான் இருந்ததே கிடையாது. In fact, as I've come to India, I have so much clothes, I don't know what to do with it all. ஆனால் வந்து நான் இந்தியாவுக்கு வர்ற நேரத்தில் வந்து எனக்கு நிறைய வந்து உடைகள் வந்து கிடைக்குது. அதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. It gives me an opportunity to share with others too. அது வந்து எனக்கு வந்து மற்றவங்களுக்கு அது கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்குது. The fifth principle. ஐந்தாவது கோட்பாடு. To depend on God but help people. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடவுளை நம்ம வந்து சார்ந்திருக்கணும், மனுஷர்களுக்கு வந்து நம்ம உதவி பண்ணணும். In this world we do it backwards. ஆனா இந்த உலகத்துல வந்து நம்ம அதுக்கு ஏர்மாரா பண்ணுவோம். We depend on people. நம்ம வந்து மனுஷர்களை சார்ந்து இருப்போம். On your husband, your wife, your friends, you depend on them. நம்ம வந்து நம்ம கணவரையோ மனைவியோ இல்ல நண்பர்களையோ வந்து நம்ம அவங்களை வந்து நம்ம சார்ந்து இருப்போம். And when they make a mistake or they let you down, you become very devastated. அவங்க எப்பமாவது ஒரு தவறு செய்யல இல்ல அவங்க வந்து உங்களை ஏமாற்றுகிற வேளையில நீங்க ரொம்பவே வந்து ஏமாறுறீங்க. ஏமாற்ற சோர்ந்து போயிடுறீங்க. And then we try to help God. ஆனா அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடவுளுக்கு உதவி பண்ணோம் அப்படின்னு சில நேரங்களில் நினைப்போம். Okay, God, I am going to do ministry for you. கடவுளே உங்களுக்காக நான் ஊழியம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நினைப்போம். I am going to help you by going here and there and doing all these things. நான் வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ண போறேன், போய் அங்க போய் இங்க போய் நிறைய காரியங்களை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நினைப்போம். But this is a wrong relationship that we're having with God. ஆனால் வந்து கடவுளோட இது வந்து ஒரு சரியான உறவு வைக்கிறது கிடையாது. நமக்கு ஒரு புரிதல் வந்து சரி கிடையாது. And these are the wrong relationships that we're having with people. மக்களோடையும் இது வந்து ஒரு தவறான ஒரு உறவு வந்து நம்ம இந்த முறையில் வச்சிருக்கிறோம். We should trust and depend on God.
நம்ம வந்து கடவுளை நம்பி அவர் மேலே அவரை சார்ந்திருக்க வேண்டும். He is the one that helps us. அவர் தான் நமக்கு உதவி பண்ணுறாரு. We just respond to him and do as he leads us. நம்ம வந்து அவர் நடத்துகிற அந்த ஒரு வழியில் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், அப்படியே வந்து நடக்கணும், அவ்வளோதான். And for people, instead of depending upon them, we should be helping them. ஆனால் மக்கள் இடத்துல வந்து அவங்கள சார்ந்து இருக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், உதவி பண்ணணும். When God created Adam and Eve, He created them to be helpmates, helpers of each other. கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கச்சில அவங்க வந்து எதுக்காக படைத்தாரு, அவங்க வந்து ஒருவருக்கு ஒருவர் உதவி பண்ணுகிறதுக்காக படைத்தார். When one person is helping another person without any expectations, how beautiful it is. ஒரு நபர் வந்து இன்னொரு நபருக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி பண்ணுற நேரத்தில் அது எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்குது. If I'm helping you, you're helping me, we're helping other people, wow, what a wonderful environment will create for our relationships. நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறேன், நீங்கள் வந்து எனக்கு உதவி பண்ணுறீங்க, நம்ம எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் உதவி பண்ணுறோம், அந்த ஒரு நேரத்தில் என்ன ஒரு அழகான உறவு வந்து அங்கே உண்டாகுது. I listened to a short message yesterday about what every marriage needs. நான் நேற்றுக்கு வந்து ஒரு செய்தியை கேட்டேன். அந்த செய்தி வந்து ஒரு திருமண வாழ்க்கையில் வந்து என்ன ஒரு விஷயம் தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியை கேட்டேன். I knew I was going to talk about relationships with you today, so I listened very carefully. நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட வந்து இந்த உறவை பத்தி பேச போறேன் அப்படினு சொல்லிட்டு உறவுகளை பத்தி பேச போறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதனால இந்த செய்தியை கேட்டேன். This is a wonderful pastor who's 73 years old and he's very wise. இது வந்து ஒரு 73 வயது போதுகிற பத்தின ஒரு நல்ல ரொம்பவே அறிவுள்ள ஒரு போதுகிற பத்தின ஒரு கதை. So I thought he would have some very interesting tip for all marriages. ஸோ நான் நினச்சேன் இந்த எல்லா திருமணமான எல்லாவங்களுக்கும் வந்து அவர் ஒரு நல்ல ஒரு டிப்ஸை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அறிவுரை வச்சுருக்காருன்னு நினச்சேன். Do you know, want to know what he said? உங்களுக்கு தெரியணுமா அவர் என்ன சொன்னார்னு? No. வேண்டாமா? It's okay. Don't want to know. Okay. தெரிய வேண்டாம்னா பரவாயில்ல. He said that the husband needs to seek God with all of his heart. அவர் சொன்னார் கணவர் வந்து அவரோட முழு இதயத்தோட கடவுளை தேடணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். When he has that holiness that comes from God, that is what the family, what the marriage needs. அந்த கடவுளுடைய அந்த ஒரு பரிசுத்தம் வந்து அந்த ஒரு கணவர்கிட்ட அவர் பெறுகிற வேலையில் அதுதான் வந்து அந்த ஒரு குடும்பத்துக்கு தேவையான விஷயமாக இருக்கிறது. And likewise, the wife, when she seeks God with all of her heart, gives her life completely to God, that's what their marriage needs. அதே மாதிரி தான் அந்த மனைவிக்கும் அவங்க அவங்களோட முழு இதயத்தோட வந்து கடவுளை தேடுற நேரத்துல அதுதான் வந்து அவங்களோட திருமண வாழ்க்கைக்கு தேவையாக இருக்குது. This is what all of our relationships need. நம்மளோட எல்லா உறவுகளுக்கும் இதுதான் தேவையா இருக்குது. I hope that throughout this entire seminar that you have learned that the very most important thing of all is to seek God with all of your heart. இந்த எல்லா இந்த கருத்தரங்களை எல்லா செய்திகள் மூலமாக ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து தெரிஞ்சு படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அது என்னன்னா உங்களோட முழு இருதயத்தோட கூட கடவுளை தேடுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். The more and more you get to know him, you'll find out that Jesus is the answer for everything. நீங்கள் அவரை பற்றி அதிக அதிகமாக தெரிந்து கொள்கிற அந்த ஒரு வேலையில் நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் உள்ள அந்த ஒரு பதில் இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லுது உங்களுக்கு வந்து புரியும். If you change your thinking and your understanding to understand these principles, would that help you in your relationships? Can you repeat? If you understand these principles, will that be helpful for you in your relationships? நீங்க இந்த ஒரு கோட்பாடுகளை வந்து புரிந்து கொள்கிற வேலையில அது வந்து உங்க உறவுகளுக்கு உள்ள ஒரு நல்ல ஒரு ஒரு உறவை கொள்கிறதுக்கு அது வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? Is there some one of these or more one or more of these that have hit home for you and you realize aha I need to change this in my thinking? இதில் இருக்கிற ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சா, ஓ நான் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு சிந்தனையை வந்து நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்களா? Yes, no. ஆமாவா இல்லையா? Let's pray. நம்ம ஜெபம் பண்ணலாம். Dear Heavenly Father,
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. Father, thank you so much for loving us enough to teach us these principles. அப்பா, இந்த ஒரு கோட்பாடுகளை எல்லாம் எங்களை கற்பிக்கிற அளவுக்கு எங்களை நீர் நேசித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. Lord, we need to have a relationship with you most of all. அப்பா, உம்மிடத்தில் நாங்கள் உறவு கொள்ளுகிறது எங்களுக்கு தேவையாக இருக்கிறது ஆண்டவரே. Please help us to seek you with all of our hearts. உம்மை எங்களோட முழு இதயத்தோடு நாடுகிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. Thank you for the promise that says that when we seek you, we will find you. உம்மை நாடுகிற நேரத்தில் கண்டடைவோம் அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. Lord, please bless each of the participants here. Bless them in all their relationships. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்களோட உறவுகளில் அவங்கள வந்து ஆசீர்வதிங்க. Bring peace and joy and harmony in their relationships. அவங்களோட உறவுகளில் அப்பா நீங்கள் ஒரு சமாதானத்தையும் ஒரு ஒற்றுமையையும் ஒரு அன்பையும் நீங்கள் வந்து கொண்டு வாங்க, மகிழ்ச்சியை கொண்டு வாங்க. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. Amen.